sense. Okay, Python or no pathana, make an hour, pyspark and basics one by one. Okay. Scala functional language. Okay. Python programming language. Okay. Program language is hybrid language as well. Okay. Well. So Spark go Spark is one of the Python with Telegram and different sector. Python scalar one of the Spark and scalar. The native library support. Yeah, Spark programming is in the create program. And Scala order performance cost. So Spark is a submit for the create as in the regular. Java virtual machine mulima compile ava and edhuk solringa ji illa ipo scala la code edhi spark submit pandringa eppadi back end work avu scala code la irundhu spark code create pannunga Spark context. Scala compiler. Java bytecode compiler. The Java bytecode. இதே வந்து பைத்தான்ல தான் அதே பைத்தான்ல தான் நீங்க கோட் எழுதுவீங்க அதே ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் டைரக்டா பைத்தான் கம்பைலர் போகாது இது வந்து பைப்
ஜேனோட கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த இது மூலமாக கன்வெர்ஷன் ஆகும், இது கன்வெர்ட் ஆகிட்டு ஓகே. பைத்தான் கம்பைலர் அது மாற்றி வரும். அப்புறம் ஸ்கேலால டைப் சேஃப்டி இருக்கு. டேட்டா செட்டு சொல்லுவோம், டைப் சேஃப்டி. வேற பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன். ஓகே வேற என்ன சொல்றோம், மினிமம் லைப்ரரி சப்போர்ட்ஸ் நியூ டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வந்து n நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் அவைலபிள். அது வந்து எக்ஸிஸ்டிங் ஸோ எல்லாமே இதில் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் ப்ளகன் டைமாக நம்ம பண்ணிப்போம், இது பண்ணாலும் ஐஓடி ப்ரோக்ராமிங் சப்போர்ட் ஐஓடி. Libraries available. Okay, now we're going to put in some little difference. Let that out it in class. Python access modifiers, sir, Kaji. Access modifiers, Python. Private topic, I'll put it. Okay. ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த யூனிட் டிக்ளேர் பண்ணுறீங்கல்ல, நேற்று நம்ம யூனிட் பேசணுமே, அந்த மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்டர் ஸ்கோர் ரெண்டு வாட்டி பண்ணாங்கன்னா ப்ரைவேட், அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் யூனிட்னு ஆரம்பிக்கும் அது, கரெக்டுங்களா? அப்படின்னா ஸோ ப்ரைவேட் வேரியபிள் எல்லாமே வந்து அவங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்ஸ்?
next one. இந்த ஸ்காலா பைத்தான் இதெல்லாம் தனித்தனியா சர்டிபிகேஷன் பிக் டேட்டா கேக்குறீங்களா? இல்ல இப்போ ஜாவா சர்டிபிகேஷன் இருக்கு அது மாதிரி. ஸ்காலாக்கு எடுத்து இதுலஜி எனக்கு சர்டிஃபிகேஷன் பைத்தானுக்கு ஸ்காலாக்கு நான் தனியாக நான் பார்த்துவேன், நான் ஃபோக்கஸ் பண்ணது இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் பிக்டாட்டாலும் ஓவராலாக இருக்கும். இல்லை நான் பிக்டேட்டா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு அந்த இதுன்னு தெரியும். பட் லாங்குவேஜ் பைத்தான் சர்டிஃபிகேஷன் வந்து பேசிக் லெவல், அசோசியேட், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல்னு மூணு லெவலில் இருக்கு பைத்தான் சர்டிஃபிகேஷன். இல்ல பைத்தான் ஆர்கனைசேஷன்ல ப்ரொவைட் பண்றாங்களா? ஆமா. சரி. லாங்குவேஜ் ப்ரூஃப் போய் பார்க்க மாட்டேன், ஏன்னா லேர்னிங்ல வர தான் லாங்குவேஜ். ஸோ அதனால நான் பார்க்கல, வேணால் நான் செக் பண்ணி சொல்றேன். பைத்தான் சர்டிஃபிகேஷன் இல்லை ஸ்காலிஃபிகேஷன் போடுறதுக்கு வேலை நம்ம கிளவுடரா சர்டிஃபிகேஷன் பண்ண கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? பிக் டேட்டா போறதுனால. ஆமா ஆமா. கிளவுடராலையும் ஸ்கேலா ஸ்டாக் ஃப்ரீயாக பண்ணேன். ஸோ அதனால இது ஆனால் நமக்கு சர்டிஃபிகேஷன் எடுக்கணும்னா ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா? இல்லை இது படித்து முடிச்சு நமக்கு இதான் கொஞ்சம் ஏதாவது சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணி பார்த்துட்டு சாம்பிள் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஐடியா கிடைச்சோம். அது அதுக்கப்புறம் அதோட டெக்னஸ் தான் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அது எவ்வளோ டெக்னஸ் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் சர்டிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுறது. ஜஸ்ட் பேசிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபெயில் ஆகிடுறீங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதோட டெப்த்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சர்டிஃபிகேஷன் போனீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஃபெயில் ஆனால் ரெண்டாவது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒன் மந்த் நீங்கள் திரும்ப, ஆனால் காஸ்ட் அதிகம். ஓகே. ஸோ அதாவது மேக்ஸிமம் எல்லாமே ஃபஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணுறது அஃபோர்ட் போடுவாங்க, பட் சில கிராக்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க இன்டர்வியூ முடியாது சான்ஸ், ஏதாவது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி பேசிக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஹலோ கேக்குது, கேக்குதுங்களா? ஹலோ ஜி, கரெக்டாக கேக்குது. சார் ஓகே ஜி, எனக்கு ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்மளுக்கு இன்டர்வியூல வந்து பைத்தான் தெரியுமா ஸ்காலா தெரியுமான்னு கேட்பாங்க, ரைட்டா? ஆமா. இந்த லாங்குவேஜ் அப்ப ஸ்காலா தெரியுனா எந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க, பைத்தான் தெரியுனா எந்த மாதிரி பேசிக்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்களா? அது பிக்டேட்டா லெக்சர், பிக்டேட்டா இன்டர்வியூல. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது ஸ்காலா பைத்தான்ல டிஃபரன்ஸ் தான். நீங்க வந்து உள்ள நீங்க பிராக்டீஸ் நீங்க எதுல பண்ணனும் முடிக்கணும் அந்த ஒரே பாத்துல போங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேட்கணும்ன்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரே பாத்துல போயிட்டு ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுங்க, ஒரே டெவலப்மென்ட் பண்ணுங்க. எனக்கு அதுதான் தெரியுமா, நீங்க உள்ள போங்க ஓகேங்களா? ஏன்னா இப்ப நீங்க ரெண்டுமே எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு நீங்க ரெண்டுத்துலயும் அவ்வளவு வந்து ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா ஒண்ணுதான் நீங்க செலக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுல நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணி போகணும். அந்த மாதிரி இருக்கு சரிங்களா? ஸ்பார்க் போறோம். ஸ்பார்க்ல ஆர்டிடினா என்னது இருக்கீங்களா? பண்ணுது
ஆர்டிடியை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்? அது டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. அதே மாதிரி ஃபுல் டேட்டா லோட் பண்ணி வைக்காது. ஓகே, அப்போ இன் மெமரியில இன் மெமரி லேசி எவ்வளோ அசெட் பண்ணுது? Failure rate is varying. It will start from the point where it is failed. Fault tolerance. There is a very important concept. That is the actual meaning. Resilient distributed data set. So resilient is the meaning. Fault tolerance is what we mentioned. And lazy evaluation is what we mentioned. Okay. ஸோ லேசி எவாலுஷன் என்ன, எங்கே நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா லைனுமே அப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த தேவைப்படுற டைமில் தான் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். எப்போ இந்த மாதிரி நடக்குது? கலெக்ட் பண்ணும்போ அந்தந்த ஸ்டேஜுக்கு தான் பண்ணும். ஸ்காலாவில் லேசிங் ஒரு கீவேர்ட் இருக்கு, அதான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி, கலெக்ட் பண்ணுறப்பனா எனக்கு அதுதான் நான் கேட்குறேன். அதனால என்ன பெனிஃபிட் லேசி எவல்யூஷன் பண்ணுறதுனால? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக. ஒரு ஃபைவ் லைன்ஸ் ஆஃப் நம்ம கோட் எழுதி இருந்தோம்னா அது இன்னரில் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆப்டிமேஷன் அது பண்ணுது. அது டேக் எடுக்கிறது. ஓகே, டேக் கூட நான் எடுத்துக்கிறேன். அதுதான் ஒரு டேட்டாவை நீங்கள் ஆக்ஷன்ஸை பாஸ் பண்ணுற வரைக்கும் அது மெமரியே எடுக்கவே எடுக்காது. பைப்லைன் பேராடைம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணி வைக்கும். நீங்கள் எப்போ அந்த ஆக்ஷனை பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பைப்லைன் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது மெமரியை ஹோல்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் வந்து மெமரி ஹோல்ட் பண்ணாமல் ரிலாக்ஸாக விட்டுருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சேம் டைமில் 10 ஜாப் நீங்கள் சமைக்கிறதுனா சரி, எப்போ எல்லா ஜாப்லையும் ஆக்ஷன் பாஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் மெமரி ஆக்குபை பண்ணும். அது வரைக்கும் மற்ற ஜாப்லாம் வந்து எது எல்லாம் ஆக்ஷனில் இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மீதி எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜாப் ரன் பண்ணி விடுறீங்க, உங்களோட ஒரு 10 GB டேட்டா இருக்கு, நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீங்கள் மெமரி லாக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தவங்க ஜாப் சப்மிட் பண்ண முடியாது, எல்லா ஜாப்புமே கியூ நினைக்கும். ஸோ அதனால இது ஒரு காமன் ஏரியா மெமரிங்கிறது. ஸோ அந்த மெமரியை வந்து கேஷை வந்து லாக் பண்ணாமல் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ நீங்கள் ஆக்ஷனை பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இந்த மெமரி லாக் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும். இப்போ நீங்க ஒரு ஜாப் சப்மிட் பண்ணீங்க, ஸ்பாட் ஜாப் ஒன்று 100 GB ஸ்பேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, சரி ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த 100 GB ஃபைல்ஸ் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து ஒரு 12 GB வருது. இதே மாதிரி ஸ்பாட் 2 ஜாபும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 GB, ஒரு 20 GB அவுட்புட். ஸோ சம்திங் நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இன்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 GB இந்த மெமரி கொண்டு போகணும், 30 GB மெமரி கொண்டு போகணும், 50 GB மெமரி கொண்டு போகணும். ஆனால் ஆக்சுவல் கிளஸ்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 GB இருக்குது. So
ஸோ இப்போ நீங்கள் ஜாபை சப்மிட் பண்ணுறீங்கன்னா 100 GB ஜாப் ஓடி முடிக்கிறதுக்கு ஒரு 40 minutes எடுக்குது. இது நான் ஆக்சுவலாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் டைமிங்கே 40 minutes எடுக்குதுன்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 10 minutes எடுக்குதுன்னு வச்சுக்கோம். இதுக்கு ஒரு 25 minutes. ஓகே, இந்த மாதிரி ஜாப் எடுக்குது. ஸோ என்னோட 120 GB கிளஸ்டரில் நான் ஃபஸ்ட்டு ஜாபை சப்மிட் பண்ணி 40 minutes இது டைம் எடுக்குன்னா நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் மெமரியை கோட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நியூ சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த கோட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 5 hours ஆகும்னா இந்த 5 hours நான் லாக் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்காக இந்த கோட் டெவலப்மெண்ட் நான் முடிக்கவே இல்லை, ஆக்ஷன்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. நிறைய நான் வந்து பைப்லைனில் நான் நிறைய வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆக்ஷன் நான் பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours ஆகுதுனா இந்த 5 hoursுமே வந்து வேறு எந்த ஜாபே பண்ண முடியாது. அது இதெல்லாம் கம்ப்ளீட்டட் ஜாப். இந்த ஜாப்ல கம்ப்ளீட் பண்ணீங்க, கோட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க, இது மட்டும் இதில் வந்து டெவலப்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல உங்களால் மெமரியை லாக் பண்ணிக்கிறப்போ வேற ஜாப் எதுவுமே ரன் பண்ண விட்டாங்க. ஸோ அதனால தான் ஆக்ஷனை எப்போ பாஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல இந்த டேட்டா எல்லாத்தையும் மெமரி கொண்டு போகும். இந்த 100 GB டேட்டாவே வந்து மெமரி கொண்டு போகும். அந்த ஆக்ஷனை இப்போ கவுண்ட் பண்ணா அந்த 100 GB டேட்டாவே உடனே மெமரி கொண்டு போயிட்டு ஜஸ்ட் கவுண்ட் ஆப்ரேஷன் இமீடியட்டா இருக்கும். அவுட்புட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஆக்ஷன் முடிஞ்சு முடிஞ்ச உடனே வெளியே வந்துடும். மறுபடியும் ஜஸ்ட் கேஷ் மெமரி மட்டும் அதை லாக் பண்ணியிருக்கோம், பட் வெளியே அதோட அவுட்புட் வந்துடும். ஸோ மறுபடியும் மெமரியை ரிலீஸ் பண்ணி வைப்போம். ஸோ டிபெண்டன்ஸி இல்லாமல் மற்ற ஜாப்பும் ஓடும். ஸோ ஷெடியூல் பண்ணுவீங்க எவ்ரி 20 minutes 12 minutes அந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணுவீங்கன்னா அந்த ஜாப் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறப்ப எந்த ஒரு பாட்டில் நெக் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லேடி எவலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. இதான் அது மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். புரிஞ்சுக்கலாம். வருது எனக்கு. Okay. Any questions, Jay? இல்ல انا புரியுது. Okay. The lazy evaluations. Just a concept rather than a data உள்ள போறலாம். Lazy evaluation pyspark ல பண்ண முடியும்னு சொன்னீங்க. ரெண்டு பண்ணலாம். ஆமா. ஆக்ஷன் பாஸ் பண்ணாதான் உங்களை லேசி எவாலுவேஷனே வர முடியும். சரிங்களா? ஸோ லேசி எவாலுவேஷன் ஸ்பார்க்கோட கான்செப்ட், பைத்தானோட கான்செப்ட் இல்லை. பட் நேற்று நீங்கள் சொல்லும் போது எதுவும் ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ டிஃபரன்ஸ் சொல்லும் போது சொன்னீங்க நினைக்கிறேன். இப்போ லேசிங்கிற ஒரு கீவேர்டு கேலால இருக்கு, அதுவும் லேசி எவாலுவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் வேணா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் ஸ்பார்க்ல தான் அந்த லேசி எவாலுவேஷன் கான்செப்ட் வந்து ஆர்டி கொடுத்தாங்க. கான்செப்ட் இஸ் ஃப்ரம் ஸ்பார்க். ஓகே தென். யா தட்ஸ் ஆல். அந்த வாட் இஸ் டேங்க் டைரக்ட் டச். லெட்ஸ் ஸ்டிக் வித் தி சி வை யூ. கிளிக் அப். Yeah, I guess. Okay. So, DAG would you use it now? What are you doing here? Anyone? Job monitor pannurathu. If you have 10 job, I would status monitor pannurathu. DAG. Status monitor. So, you have a VPA path. So, okay. Save instructions. இன்னொரு
ஒரு கிராஃப் எப்படி ஜாப் ரன் ஆகுது அப்படின்னு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம ஃபீல்ட்ல மானிட்டர் பண்ணிக்கலாம் ஜி கோட் வெயிட் கோட் தி யான் ரிசோர்ஸ் மேனேஜர்ல போய் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேஜஸ் ஓகே வேற இஸ் தி எக்ஸிகியூஷன் ஃப்ளோ ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ ஓகே கரெக்ட் ப்ரோ விசுவலைஸ் பண்ணி பாத்துக்கிறது ஜி நம்ம இல்ல நீங்க டாகிங் எடுத்து அந்த கிராஃப் கார மீனிங் மட்டும் பாக்குறீங்க எக்ஸ்ட்ரா டாக் என்ன பண்ணுது ஜி அதான் ஜி அவர் சொன்னாரு அந்த கிராஃப் தான் ஜி சொன்னாரு சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் தான் லாஜிக்கல் பிளான பிசிக்கல் பிளான கடவுள் பண்ணுறது finding physical plan pick physical plan from multiple logical logical idha diagram idhu idha idoda main analysis ipo for example na kekuren ipo na vandu em solradhu nee gindila iruka கிண்டியில் இருந்து நான் சொல்லிக்கொள்ள போகணும் எனக்கு ரூட்டு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஸோ ரூட் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் கட்டும் மத்திய கையில வழியாகவும் போகலாம் ஆதம் பக்கம் வழியாகவும் போகலாம் தாம்பரம் போயிட்டு தாம்பரம் பேக் சைட்லேயும் போகலாம் அப்புறம் வேற எப்படி சொல்லலாம் அடையார் வழியிலையும் இங்கே போகலாம் இந்த மாதிரி நாலு ரூட் இருக்குது இந்த நாலு ரூட்டில் எது பெஸ்ட் ரூட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஷார்ட்டஸ்ட் டைம் நம்ம ரீசீவ் பண்ண முடியுமோ அந்த பார்த்து தான் வந்து நம்ம பெஸ்ட்டு பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ டேகர் தான் அதுதான் பண்ணுது உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டாவை வந்து உள்ள நீங்க வந்து ஷஃப்ளிங்ல உள்ள நிறைய இடத்துல ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அந்த டேட்டாவை எஃபிஷியன்சில எது ஷார்ட்டா நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணி அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறதுதான் அந்த டேக் இது பண்ணுது வேற எதுவுமே ஒரு லெட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் நோட் கிளஸ்டர் நீங்க வச்சிருக்கீங்க இந்த அஞ்சு நோட் கிளஸ்டர்லையும் உங்க டேட்டா ரெப்ளிகேஷன் ஃபேக்டர்ல அங்கேயும் பிரிச்சு போட்டிருக்கீங்க ஸோ இப்போ என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜிபி டேட்டா வந்து நான் எடுத்து ஹேண்டில் பண்ண போறேன்னா அந்த 5GB டேட்டாவோட ரிப்ளிகேஷன் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா சம் கிளஸ்டர்ல இருக்கும் இதை நான் ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் பாஸ் பண்றப்ப கிளைண்ட் ப்ரோக்ராம் கிளஸ்டர்னு நீங்க ரெண்டு மோட்ல வந்து கிளைண்ட்ல சப்மிட் பண்ணுவீங்க அப்படி சப்மிட் பண்ணும்போது எங்க போய் கிளைண்ட்ல சப்மிட் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் எங்கெங்க நோட்ல அந்த ஆக்சுவல் டேட்டா இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைனலிஸ்ட் டேட்டாவும் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் உங்க ஜாபே ஸ்டார்ட் ஆகும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் ஒரு பைப்லைன்ல அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு லாஜிக்கல் பிளான் வந்து பிசிக்கலா லாஸ்டா இது ஒண்ணுதான் நீ பண்ணும் இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறதா டேக் பண்ணுது சரிங்களா வேற எதுவுமே இது பண்ணல ஜஸ்ட் பிளானிங் மட்டும் தான் கொடுக்குது கிளியர் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா ஒரு மாஸ்டர் இருக்கு பண்ணிட்டேன் ஸ்பார்க் கோட் வந்து 5GB லொகேட் பண்ணணும் ஓகேங்க ஃபோர் நோட் போட்டுக்கலாம் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சார் ஜி இது வந்து கிளஸ்டரா ஜி கிளஸ்டர்ல ஆமா ஒரு மாஸ்டர் நாலு ஸ்லேவ் இருக்கு டோட்டல் ஃபைனல் கிளஸ்டர் ஓகே ஸ்லேவ் 1ன்றது அந்த ஒரு கிளஸ்டர்ல ஒரு டேட்டா நோட் ஓகே இதா ஆக்சுவலா நீங்க டேட்டா வச்சிருக்கீங்க நீங்க டேட்டா வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி உள்ள லோட் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5GB ஆக்சுவல் உங்களோட இன்புட் சைஸ் இந்த 5GB டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்லைட் ஒன்ல ஃபுல்லாமே கரெக்டாக ஆக்குபேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணிட்டீங்க
ஸோ மீதி இருக்க ரெண்டுத்துலையுமே வந்து ஷஃபல் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து 2 GB வந்து டேட்டா நோட் 3லையும் மீதி இருக்க 3 GB டேட்டா வந்து டேட்டா நோட் 4லையும் வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பார்க் கோட் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இது போகுது டைரெக்டாக போயிட்டு நான் எங்கே சப்மிட் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு நோட்டில் தான் ஆரம்பிக்கணும். அங்கே போயிட்டு அது வந்து கிளஸ்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஏன் ஆர்கிடெக்சரில் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அங்கே தான் ஜாப் ஷெடியூல் பண்ணும். எனக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக 5 GB ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல போயிட்டு ஸ்லேவ் 3ல போயிட்டு இந்த டிரைவர் ப்ரோக்ராம் செட் ஆகிடுச்சு, எனவே அங்கே ரெண்டாவது அப்போ வந்து எனக்கு இங்கே 2 GB டேட்டா தான் இருக்குது. ஸோ நான் எதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பார்க்கணும். 2 GB இருக்க டேட்டாவுக்கு நான் 5 GB டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் மீதி இருக்க இந்த 3 GB டேட்டாவை எடுத்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லை இந்த 3 GB டேட்டா மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்ற மாதிரி நான் கால்குலேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்பார்க் சப்மிட் போயிட்டு டிரைவர் ப்ரோக்ராம் கமாண்டாகப்படும். இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ப டாகல் கார்டு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸ்லேவ் 4ல இருக்க டேட்டா மட்டும் எடுத்தா போதும் ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நெட்ஒர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 3 GB டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான டிலேஸ் ரொம்ப கம்மி தான். 5 GB டேட்டா ஃபுல்லாமே இந்த ஸ்லேவ் 3க்கு நான் மூவ் பண்ற டைமிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நெட்ஒர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டேட்டாவோட ஆக்சசபிலிட்டி அப்புறம் வந்து சொல்றது இது எல்லாமே மெயினாக அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓகே நீ இதை எடுத்து ஹேண்டில் பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுக்குறது மட்டும்தான் டேகோட மெயினானது. இது எல்லாமே லாஜிக்கல் பிளான். ஸோ லாஜிக்கல் பிளான்ல பார்த்தீங்கன்னா இப்போ டேகோட சஜஷன்ஸ்ல வந்து லாஜிக்கல் பிளான் ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா எப்படி வரும், ஸ்லேவ் 1 வந்து ஸ்லேவ் 4-3க்கு மூவ் பண்ணு அப்படின்றது சஜஷன்ஸ். ஸ்லேவ் 2 வந்து அதே மாதிரி ஸ்லேவ் 3க்கு மூவ் பண்ணுங்கிறது ஒரு சஜஷன்ஸ் ஆகும். ஸ்லேவ் 4 வந்து ஸ்லேவ் 3க்கு மூவ் பண்ணுங்கிறது ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த எல்லா சஜஷன்ஸுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதில் இதுதான் ஷார்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சி இந்த இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் டேக் வர வேண்டும். ஓகேங்களா, இதான் நடக்குது. ஜெரி க்வெஸ்சன்ஸ் அண்ணா, இதில் இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ஷார்டஸ்ட் வே. ஆமாம், அப்போ அது டேக் அதை நமக்கு சஜஸ்ட் பண்ணுவா இல்லை சஜஸ்ட் பண்ணி அதுவாகவே எக்ஸிக்யூட் பண்ணி டிரைவர் ப்ரோக்ராமுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஓகே ஓகே, நமக்கு டிலே ஆகாது. ஓகே, இதுக்கு செப்பரேட்டா நம்ம இப்படி சர்ச் பண்ணிறதுக்காக கோட் அது எழுதணுமா? எதுக்கு புள்ள இதுக்காக நம்ம செப்பரேட்டா? இல்ல, அது இன்டர்னலா அவங்க பண்ற ஸ்பார்க்ல இருக்க ஒரு ஆர்க்கிடெக்சர் ப்ளோவே தான். சோ நீங்க எழுதுறீங்க எந்த லைன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இல்ல? ஓகே, தேவையில்லை. ஓகே, இது பேக் எண்ட்ல நடக்கிறது. ஓகே ஓகே என்ன பண்ண முடியும் மும்பை பிரான்ச்சில் இருக்கு, இது பெங்களூர் பிரான்ச்சில் இருக்கு. ஸோ நமக்கு ஸ்லேவ் 1 தான் கொஞ்சம் கிட்ட, சென்னையில இருந்து நம்ம பண்றப்போ ஸ்லேவ் 1 பிரான்ச் வந்து நமக்கு கொஞ்சம் கிட்டே இருக்கு. ஸோ நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியோட லென்த் ரிலீஸ் ஆகுது, ஃபாஸ்டர் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா பிளானிங்கும் வந்து
ஐடென்டிஃபை பண்ணும். ஜாப் ஃபெயிலியர் இருந்தப்போ ரீ அட்டெம்ப்ட் போறப்ப இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சரி இதுல இருந்து எடுத்துக்கோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எடுக்கும். அதுதான் டேக் பண்றது. ஸோ எல்லாமே வந்து எஸ் ஸ்லேவ் 3ல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணா கரெக்ட் இல்ல? அது டிரைவர் ப்ரோக்ராம் எனேபிள் பண்றது. இது ஸ்லேவ் 3ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்லேவ் 2ல டைரக்ட் ஆரம்பிச்சா வேற எங்கேயுமே வாங்காது, போங்கிட்டு எல்லா டேட்டா ஒர்க்கும் எடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸ்பார்க் சப்மிஷன்ல 2 டைப்ஸ் இருந்துச்சு, கிளையண்ட் அண்ட் கிளஸ்டர். அந்த டைப்ல இது எப்படி மாறும்ன்றது நான் சொல்லிட்டேன். ஓகே, சோ அந்த டிரைவர் ப்ரோக்ராம் எது பெஸ்ட் அப்படிங்கற ஸ்லேவ்னுக்கு எது பண்றதா இது கரெக்ட். ஓகே, ஆப்டிமைஸ்டு வே. இதுக்கு அப்புறம் தான் உங்க கோட் எக்ஸிகியூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஓகே சரிங்களா? ஸோ இதெல்லாம் உள்ள நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் ஃபால்ட் டாலரன்ஸ். அதுவும் டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். எனி ஃபெயிலியர்ஸ்னால் இட் ஹெல்ப்ஸ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த டேட்டா. ஃபால்ட் டாலரன்ஸ் நடக்கிறது லீனியர் கிராஃப்னு. இது மூலம்னா ஃபால்ட் டாலரன்ஸ் அவாய்ட் பண்ணுது. அது ஒய் இம்மிட்டபிள் எட்டு கேட்குற கொஸ்டின் இது. ஏன் ஆல்ரெடி இம்யூட்டபிளாக இருக்கணும்? எனி ஐடியா? எக்ஸிகியூஷன் டைமில் ப்ரீ மணிக்குள்ள பண்ணி அது எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் நம்ம ஓ இல்லை ப்ரோக்ராம் டீலே சேஞ்ச் நடக்கக்கூடாது. ஏன் அதனால என்ன யூஸ்? நம்மளை எக்ஸாக்டாக அந்த டைம் தெரிஞ்சது. நீங்க ரைட்டோ தப்போ எது வந்தாலும் சொல்லுங்க, கடைசியா நம்ம மாத்திக்கலாம். நீங்க கரெக்டா கூட சொல்ல போங்க சொல்றீங்க, சோ கான்ஃபிடண்டா சொல்லுங்க. ஹலோ, புரியல எனக்கு. இல்ல இல்ல, க்வெஸ்சன் என்னன்னு கேக்குறேன். Why RDD is immutable? இதான் க்வெஸ்சன். RDD ஒவ்வொரு ஓரளவு கரெக்டாக சொல்கிறாரு. ரிலையபிலிட்டி இல்லை டியூரபிலிட்டி நம்ம சொல்லிக்குவேன். ஆக்சுவலாக ஒரு ஆர்டிடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்ட்டிஷன் பேஸ்டில் தான் வந்து டேட்டாவை ஸ்பிட் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் ஆகுது. சப்போஸ் அது மியூட்டபிளாக இருந்ததுன்னா ரன் டைமில் வேல்யூஸ் மாறும்போது பைப்லைன் ஆர்டிடி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது சான்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு 1 GB டேட்டாவை நான் ஆர்டிடியாக கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 1 GB டேட்டாவில் இருந்துட்டு நான் வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷன் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணுறேன்னும் போது பைப்லைன் ஆர்டி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 1 GB டேட்டாவை நான் வந்து எம்ப்ளாயி டேட்டாவுக்கு பதிலாக நான் திடீர்னு அந்த டேட்டாவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு அக்கௌண்ட் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை நான் அதில் லொக்கேட் பண்ணுறேன்னா இதோட பைப்லைன் ஆர்டியும் அஃபெக்ட் ஆகும், எதுவுமே கரெக்டாக மேட்ச் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால தான் ஒரு ஆர்டிடியை டிக்ளேர் பண்ண உடனே அது வந்து இம்யூட்டபிளாக மாற்றிருக்காங்க. ஏன்னா இதோட கண்டினியூட்டியிலேருந்து எல்லா ப்ராப்ளமும் வருங்கிறதுனால இந்த இம்யூட்டபிலிட்டியாக வச்சுட்டா நமக்கு அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து டேட்டாவோட ரிலையபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி தான் மெயினாக பார்க்கலாம். இதுதான் மெயினான யூஸ். கிளியர்? அண்ணா அது ஒரு தடவை கூட சொல்லிதாங்கண்ணா பிள்ளைங்களா? ஒரு தடவை கூட கிளியராக சொல்லிதாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு 1 GB டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த 1 GB டேட்டா வந்து எம்ப்ளாயி டேட்டா வச்சுட்டு எம்ப்ளாயி டேட்டாவில் நேமு ஐடி சேலரின்னு 3 காலம் இருக்குது. இந்த 3 காலத்தை வச்சு நீங்கள் ஏதோ சம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, சேலரி கிரேட்டர் தென் 10,000 மேலே யாரும் இருக்குங்களோ அவங்க டேட்டா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணீங்க, உங்களோட கவுண்ட் எடுக்கிறீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க. நான் எம்ப்ளாயோட டேட்டா செட்டை தூக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்டோட டேட்டா செட் நாங்கள் வச்சுட்டேன் ஆர்டிடியில், டக்குன்னு நான் மாற்றி கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணோம்னா இதோட பைப்லைன் ஆர்டிடி எல்லாமே வந்து எம்ப்ளாயியோட டேட்டா செட்டாக இருக்குன்றவ நீங்கள் எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் அதை போய் அதுக்கேற்ற மாதிரி தான் லொக்கேட் பண்ணும். அந்த டைமில் உங்களோட டேட்டா சேஞ்சஸ் இருக்குன்றப்ப அதால் கரெக்டாக ஒரு ஃப்ளோ கண்ணு கொண்டு போக முடியாது. இது ஒரு வகையான ப்ராப்ளம். ரெண்டாவது டேட்டா பார்ட்டிஷன்ஸில் இருக்குது.
இந்த டேட்டா 1 GB நீங்க இங்க மட்டும் இதுல இந்த மாதிரி கீழே இருக்கும் போது பிச் போட்டு வச்சிருப்பீங்க, அங்கங்க பிச் போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க இதை சேஞ்ச் பண்றீங்கன்னா மெமரியில போய் லாக் பண்ணி இருக்கிறது ரிலீஸ் பண்ணணும், மறுபடியும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அது மெமரி கேட்கணும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து டேட்டாவோட ரிலையபிலிட்டியும் அண்ட் டியூரபிலிட்டியும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் மெயினான ரிஸ்க். ஓகே சார், ரெடி பார்ப்போமா? சரி ஓகே. ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட் டேட்டா செட், இதில் தான் நம்ம இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இது பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஸோ ரெசிலியன்ட் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் அ ஃபால்ட் டாலரன்ஸ். ஆக்சுவலாக இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் இட் ஹெல்ப் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் யுவர் டேட்டா அண்ட் டு யுவர் ஆப்ரேஷன்ஸ் வித் கண்டினியூஸ் மேனர். அதுக்காக தான் ஆர்டிடி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டிடி தான் வந்து ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஒரு ஸ்பார்க்கோட டெவலப்மெண்ட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஸ்பார்க் கான்டெக்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது பேஸ் வந்து ஆர்டிடி தான் இருக்கும். ஓகே, ஆர்டிடியில் 2 types இருக்கு. ஒன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அனதர் ஒன் இஸ் ஆக்ஷன், உங்களுக்கு தெரியும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஜஸ்ட் உங்கள் டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்க. ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலுமே இட் வில் கிரியேட்டிங் ஏ நியூ ஆர்டிடியாக கிரியேட் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 2 types இருக்கு. நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலுமே ஒரு ஆர்டிடியா கிரியேட் ஆகும். இந்த ஆர்டிடியிலிருந்து நீங்கள் வேற அனதர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி ஆர்டிடி கிரியேட் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த பைப்லைனில் மறுபடியும் பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கே இருக்கோ அங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை டைரக்டாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு சொல்றது பர்டிகுலர் பார்ட்டிஷன் நோட்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்ட் இல்லாமல் டைரக்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. வை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா டைரக்ட் சேஞ்சஸ் நடக்காது, சம் ஷஃபிளிங் நடக்கும். ஸோ இந்த ஷஃபிளிங் அந்த டேட்டாக்குள்ள ஷஃபிளிங் பண்ணி ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் மாற்றுறது எல்லாமே வந்து ஷஃபிளிங் நடக்கிறது. அந்த கான்செப்டே வந்து வை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இந்த 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலும் ஃபைனலாக அது ஆக்ஷனுக்கு போய் வரும். ஆக்ஷன் தான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்பயுமே வந்து ஒரு ரிட்டன் டேட்டா டைப்ல வரும். போட்டுக்கிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிட்டன் பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டிடி. ஆக்சனோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டா டைப்பில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே, இதுதான் நடக்கிறது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே வந்து நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்க. ஃபில்டர் எக்ஸாம்பிள் சொல்லப்போமா? மேப்பு இதில் வந்து ஜஸ்ட் அந்த டேட்டா உள்ளே வாங்கி அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக மாற்றி கொடுக்குறது அண்ட் ஃப்ளாட் மேப்பு இந்த மாதிரி வரும். பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் பை, ரெடியூஸ் பை, இதில் வந்து பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாமே ஷஃபிள் பண்ண வேண்டியிருக்கு, ஷஃபிள் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே அதில் வர்றது. ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம் கவுண்ட்டு கலெக்ட் எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் தான். ஏன்னா உங்களோட அவுட்புட்டை மெமரி கொண்டு போயிட்டு சம் ஆப்ரேஷன் பண்ணி ஃபைனலாக கெட் பண்ணுறீங்க, அதுதான் ஆக்ஷன் வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸில் வரும். ஓகே, கிளியர்?
Any questions, Jim? No. So, for us, some examples for four are really people and other than the sorry, chat. Okay, so spark it. You just pyspark and type on it. Pyspark and you put it in the open. There is a cloud rise funding. How much? I have a post as a cluster case from the filter. So, inbuilt away around the pyspark. Just pyspark and type on it. Terminal open module open. யாராவது வந்து கிளவுடரா யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? ஜஸ்ட் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா வேணால் அதுக்கேற்ற நான் சொல்கிறேன். ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு ஆர்டி ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆர்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா சாம்பிள் நம்ம தான் வச்சுக்கணும். லோக்கல் டெஸ்ட் பை கேஷ் டெஸ்ட் பை டெஸ்ட் பை okay, something welcome to hadoop and the file is there in the file and I use panita. Okay, so rdd fill and I create panra. So direct away ninga terminal open panna spark context derive panni da vandirukom. So direct away ninga vand process pannalam idella spark context library inbuilt pannittu adukapra aarambikkum from pyspark import port org apache spark spark context ulla kondu vandittu அதுக்கப்புறமா ஸ்பார்க் கான்டெக்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் மேனேஜ் எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பார்க் கான்டெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் டெர்மினல் மேனேஜரில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆர்டிடி நான் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆர்டிடின்றது நான் வைக்கிற வேரியபிள் இல்லை, ஸோ அதான் நான் மாற்றி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம்ல. ஸோ ஆர்டிடி ஒன்னு நான் போட்டுக்கிறேன். எஸ்வி டாட் ஆர்டியில் மூணு டைப்பை கிரியேட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்க, எனக்கு கன்ஃபார்ம் என்னென்ன டைப்பு. எப்படிலாம் ஆர்டி கிரியேட் பண்ண முடியும்? இல்லை, ஒரு ஆர்டி கிரியேட் பண்ண எப்படி என்னென்ன டைப்பை கிரியேட் பண்ணலாம்? ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேரலைஸ்டு மெத்தட். Correct. External sources and then collections are the parallelization over here. Well, third mapping transformation. The moon over here, the moon transformation is already created for number. Okay, so for the external sources, any files. Non-schema file, I'm putting it on, and I'm going to use it. Any non-schema file, the text is going to the schema, and the more files are going to create for number. So external sources like, I'm going to test.file, and the file I refer to. இதில் பாத் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ளவுடோட டெஸ்ட் ஃபைல் இருக்கு. நான் லோக்கல் இருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எஸ்சி டாட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபைல் கோலன்
/hadoop/ கொடுக்கணும். இது லோக்கல்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். இதே ஹடுப்னா நீங்கள் எதுவுமே தர தேவையில்ல, டேரெக்டாக டேரெக்டாக தரலாம். இல்லை HDFS இந்த இடத்துல கொடுத்தாலும் இருக்காது. ஓகே, ஸோ அடுத்தது இதை பார்த்து ஸ்லாஷ் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபைலை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் இருந்து நான் இப்போ ஜஸ்ட் RDD1 கலெக்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அந்த வெல்கம் டு ஹடுப்புங்க அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபைல் ஓபன் பண்றேன். ஸ்பார்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி 4 லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு போய் செக் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து இம்மியூட்டபிளாக இருக்கிறதுனால டேட்டா ரீட் பண்ணிருக்கு. வெல்கம் டு ஸ்பார்க் அப்படின்னு இல்லைங்க, ஓப்பனே இருக்குங்களா? இல்லை, ஒன் டைம் தான் நான் ரீட் பண்ணேன். அப்போ ரீட் பண்ணப்ப எனக்கு வெல்கம் டு ஹடுப் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இம்யூட்டபிள் காட்டுறது தான் நான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி ஒன்ல பார்த்தீங்கன்னா எஸ்சி டாட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ண உடனே இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து நான் லொக்கேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட் மட்டும்தான் உள்ள அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒன்க்குள்ள. நான் வெல்கம் டு ஸ்பார்க்ங்கிறது பொண்ணான இது எப்படி உள்ள வச்சிருக்கேன். ஏன்னா இது இம்யூட்டபிள், இம்யூட்டபிள் மாதிரி மறுபடியும் உள்ள அலோவ் பண்ணாது. நீங்கள் மறுபடியும் போயிட்டு இது நீங்கள் ரீட் பண்ண தான் வரும். அதே ஃபைல் தான், ஆனால் நீங்கள் ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலே ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணாலே அதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதுக்கு தான் நன்றிக்கணும். சரி, நான் இது எதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் இம்யூட்டபிலிட்டி கான்செப்ட். பை ஆல்ரெடி இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது நீங்கள் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லா லைனுக்கு மாதிரி வந்து யூ ஃபர்ஸ்ட் வந்துருக்கலாம். என்ன செய்யுது யூ? அது வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். மற்றபடி ஓகே, பைத்தானில் யூஸ் பண்ணுறப்ப யூனிகோட் ஸ்ட்ரிங்னு வரும். சரிங்களா, அது டைப் என்கோடிங் கன்வென்ஷன்ஸ்க்காக அவங்க சொல்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டிடியில் நான் ரீட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டிடியை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி நான் அவுட் புட் பார்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. இப்போ RDD1 இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம். சும்மா RDD2 போட்டு RDD1 என்ன அவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவோம். மேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஹடுப், வெல்கம் டு ஸ்பார்க் அண்ட் பைத்தான் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் இருந்து நாம் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கலாம் காட்டுங்களா. ஸோ வெல்கம் டுங்கிறது எல்லாமே காமனாக இருக்கு, ஹடுப்புங்கிற வேர்ட் மட்டும் மாறுது. ஸோ வெல்கம் டு, அதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கமாண்ட் கொடுப்போம். கரெக்டா? ஹலோ, இல்லை ஸ்பேஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸ்பேஸ் வச்சு காமனாக ஒர்க் கவுண்டில் பண்ணுவாங்க, நம்ம மாற்றிடலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து வெல்கம் டு பேஸ் பண்ணி நான் ஸ்பிட் பண்ணலாம். இருக்க ஸ்பார்க் அடுப்பு பைத்தான் அந்த வேர்ட் மட்டும் எனக்கு வேணும். அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ மேப்க்குள்ள நான் ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறேன். லேம்டா எக்ஸ்பிரஷன் ஏவா இருக்கா நம்ம பைத்தான் லேண்டேஜ் பார்த்தது? ஆமாம். என்ன இது வரும் சிண்டெக்ஸ் சொல்லுங்க. நீங்கள் ஆரோ தானே? ஆரோ இல்ல, லாம்டா ஏங்கிறது ஒரு வேரியபிள் வந்தாலும் ஏ டாட் ஸ்ப்ரிட் போட்டு அந்த வெல்கம் டு அடுத்து அந்த வேர்ட் எடுத்து இதுக்குள்ள பாஸ் பண்றேன். வெல்கம் டு, சாரி, இந்த வெல்கம் டு வரைக்கும் வர்றது எதுவோ
எடுத்து ஸ்பிட் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட்டை கொடுங்கிறதை நான் கொடுக்குறேன். ஓகே, ஆர்டிடி டூவோட அவுட்புட் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா the hadoop spark python and bigdata மட்டும் வரும். Hadoop spark python and bigdata. ஏன் இது என்னது why it comes like this? மேப் அப்ளை பண்ணிருந்தி, மேப்ல வந்து ஸ்பேஸ் அப்ளை பண்ணிருக்கோம். மேப்ல எங்க இல்ல, எங்க வெல்கம் டு ஸ்பேஸ் வரைக்கும் தான் கொடுத்துட்டேன். இதே ஆப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் பண்ணுறோம். இது ஆல்ரெடி த்ரீன் போட்டுக்கலாம். இப்போ எந்த மாதிரி வருது, இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜி அந்த கோடிங்க்கு போங்களேன் ஜி. இதுல வந்து லாம்டான்றது என்ன பேக்கேஜா ஜி? ஏன்றது ஆப்ஜெக்டா? லாம்டாங்கிறது எக்ஸ்பிரஷன். நேத்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்றது. ஆமா. அப்ப லாம்டா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளா ஒரு வேரியபிள் பேஸ்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ரன் டைம்ல கிரியேட் பண்றது சொல்லுங்க டெஃப் அப்படின்னு போட்டு நீங்க கிரியேட் பண்ணாத அவாய்ட் பண்றோம். ஸோ இந்த அவுட்புட்டுக்கு இந்த அவுட்புட்டுக்கு என்ன வித்தியாசம்? இதுவும் வருது இதுவும் வருது. இது நான் மேப்ல யூஸ் பண்ண டிரான்ஸ்மிஷன் அவுட்புட். இது பிளாக் கட்ல அது லிஸ்டட் ஜி. ரெண்டுமே லிஸ்ட்ல தான இருக்கு. வேற ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்டட் லிஸ்ட், இது வந்து ஆர்டினரி லிஸ்ட். ஓகே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி சொல்லுது? கமா கொடுத்து ஏன் அப்படி தரு? சிம்பிள், மேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேராக கொடுக்கும், அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே கீ வேல்யூ பேரா நான் அவுட் புட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கீ வேல்யூ பேரில் ஒரு அவுட் புட் இதுதான் வந்துருக்கு. ஸோ வந்து ஸ்பிட் பண்ணது இந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணிட்டு எனக்கு வர அவுட் புட் இதே தான் வந்துருக்கு. ஸோ எம்டி இது வந்து ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இதுமாதிரி ரெக்கார்ட் இல்லாதனால எம்டின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ ப்ரிண்ட் பண்ணிட்டு கீயான ஏதாவது மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த அவுட் புட் சொல்லும். ஆல்ரெடி போரு மேப் அப்ளை பண்ணி நான் பண்ணுறேன். ஆல்ரெடி போர்னு சும்மா நானே ஒரு கீ கொடுத்து அப்புறம் அந்த அவுட் புட்லாம் ப்ரிண்ட் பண்ணு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த ஆர்டிடி ஃபோருங்கிற அந்த கீ நான் டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கு. கீ கொடுக்காட்டா யூன்னு தான் வருமா? இல்லை, மேப்புக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷனுக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்காக நான் சொல்ல வரேன். இல்லை டிஃபால்ட் கியூவா யூவா? யூன்றது பைத்தானோட யூனிகோட் ஸ்ட்ரிங் ஜி. அவுட்புட் நீங்க பாக்கும்போது யூனிகோட்ல இருக்கு, அதனால காட்டுது. ஆ ஓகே ஓகே, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது சரிங்களா? ஏன்னா இது வந்து பைத்தான் அவுட்புட். இது ரிட்டர்ன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஸ்ட்ரிங்ல இருக்குன்றதுனால இந்த யூ உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணுது. பட் ரன் டைம்ல இந்த யூன் உங்களுக்கு காட்டுது. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி நீங்க எடுத்தா மட்டும்தான் யூன்றது உங்களுக்கு யூனிகோட் ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு காட்டும்.
பட் பேக் எண்ட்ல நார்மலா வந்து ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன்ஸ்ல தான் இருக்கு. சரி புரியுதா? ஓகே ஓகே. ஜெனி க்வெஸ்சன்ஸ்? புரிஞ்சுங்களா? இது ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷனும் ஒன்னொன்று யூஸ் பண்ணும். இந்த டிரான்ஸ்மிஷன் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா கீ வேல்யூ பேர்ல ஒர்க் ஆகும். ஃபிளாட் மேப் அதுவா வரல, ஜஸ்ட் டேட்டா ஸ்பிட் பண்ணி மட்டும் கொடுக்கும். ஏன்னா இன்டர்வியூல கேட்கறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேப் அண்ட் ஃபிளாட் மேப். ஸோ அதான் இப்போ நாம பார்த்தோம். புரியுதாம்மா? புரிஞ்சு. ஓகே, வேற எதுவும் க்வெஸ்சன் இல்லையா? இல்லைன்னா செஷன் ஜெர்க்கோஸ் பண்ணுவோம். இது நாளை கற்றுக்கலாம். ஒரு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கிளாஸ் எனக்கு ஓகே. ஸ்பார்க் பத்தி தான் டேரக்டா வந்து ஆல்ரெடிக்குள்ள டேரக்டா வந்து இதெல்லாம் ஸ்பார்க்ல ஒவ்வொரு கான்செப்ட்டுமே அதுல நிறைய அவங்க ரன் டைம் ஆக்ட்ரிக்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க ஏற்கனவே ஸ்பார்க் மறுபடியும் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால தான் டேரக்டா இதுக்குள்ள வந்துட்டேன். பட் உங்களுடைய கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் ஒன்றும் அடடா வேற ஒன்றும் இல்லை. சரி நான் பாக்குறேன், நான் ஃபாலோ பண்றேன். சரிங்களா? ஓகே. போர் அடிக்கூடாதுங்கிறதுனால தான் அதுல இருந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வரமா நான் பண்றேன். தெரிஞ்சதை ரிப்பீட்டடா பார்த்தா என்ன இதே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். இல்ல இல்ல, உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி நம்ம போய் சொல்லலாம். சரிங்களா? ஜூபிட்டர் நோட் புக், பைச்சாமு, ஸ்பைடர், வேற என்ன ஐடி யூஸ் பண்றாங்க? இது மூணும் மெயினாக யூஸ் பண்ணுறது. நான் அதிகமாக இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நோட் புக் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்லிப்ஸில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். எக்லிப்ஸில் கூட நீங்கள் கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸ்பைஸ் பாக்குன்னு தனியாக இது இருக்கு, நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்ணுவாங்களா? இது என்ன என்ன யூஸ் பண்ணுவாங்க? இல்ல இல்ல, யூசர் ஸ்பெசிபிக் அதுவும் இல்ல. பைத்தானோட ஓன் ஐடியே இருக்கு. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது அவனே ஒரு ஐடி தரலாம், அதுலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக், ஜூபிட்டர் நோட்புக் அதாவது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, யாருக்கு என்னென்ன கண்டிடேட் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஐ பைத்தான் இன்டராக்டிவ் பைத்தான் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்றப்ப ஜூபிட்டர் நோட்புக் நானும் யூஸ் பண்ணேன். அப்புறமா நான் ஸ்பைடர் அண்ட் பைச்சாம் இந்த மாதிரி நான் போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் டெவலப்மெண்டோட சப்போர்ட்ஸ் நிறைய மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் நான் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ பைச்சாம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ வெப் யூசர், வெப் சர்வர், ஜாங்கோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பைச்சாம்லாம் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கான். விஷுவல்ஸ் கூட இருக்கு. இப்போ உங்கள் கரண்ட் ப்ராஜெக்டில் பைச்சாம் யூஸ் பண்ணுறீங்களா? ஆ, எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். பைச்சாம் மட்டும் இல்லை, ஜூபிட்டர் நோட் புக்கும் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சார் ஸ்பைடர் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பைச்சாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோடய ஒன்று வரும். விஷுவல் ஸ்டுடியோடய வந்து இது பைத்தானுக்கு ஒன்று கொடுப்போம், அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ ஐடியா இருக்குது. இப்போ நம்ம ட்ரைனிங் கேஜ் யூஸ் பண்ணப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பைஸ் பார்க்கு. நாம் இப்போ கன்சோலில் தான் பார்த்துட்டு இப்போதைக்கு, எல்லாமே இப்போ கன்சோல் வியூவில் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து ரன் டைம் உங்கள் அவுட்புட் தெரியணுங்கிறதால நான் கன்சோலில் காட்டிட்டுருக்கேன். ஸோ என்டையர் ஸ்பைஸ் பார்க்குமே நம்ம கன்சோல் தான் பார்க்க போகிறோம் அப்கமிங். ஆமாம், கிளாஸஸ் ஃபுல்லாமே கன்சோலில் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரன் டைம் உங்கள் அவுட்புட் தெரியும், எப்படி வருதுன்றது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இன்னொன்று கிளவுடரா யூஸ் பண்ணுறோம். கிளவுடராக்குள்ள அவன் ஃபுல்லாக கொடுக்கல, அவன் கொடுக்குறது ஒன்றே ஒன்று எக்ஸ்பீஸ் மட்டும் கொடுப்பான். லேட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் லேட்டன்சி ரொம்ப இருக்கும். அதே மாதிரி நம்மளும் அதை எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ண கடையில் ரொம்ப டயர்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே சார். இது தேவையில்லை, இது வரைக்கும் ஒரு நாள் என்ன தேவை நடக்கும். சரியா?
I guess no questions. So session like a close panel. Okay. Any doubts inform one group of group and private again. Okay. Nalaga Friday Saturday na Monday. Okay. Monday the coin.